ஹாய், நான் உங்கள் தீபிகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐப்ரோஸை எப்படி சுலபமாக வரையலான்னு. ஐப்ரோ ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் நிறையவே இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது, டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸில் வருது. இதில் எது உங்களுக்கு சூட் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா நான் இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கனாலே ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஃபார்முலாவில் இருக்குது. இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஃபினிஷ் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஒன்று ஒன்றா இப்போ நான் உங்களுக்கு எது எது என்ன மாதிரி ஃபினிஷ் கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ பென்சில்ஸ். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ட்விஸ்ட் பண்ணோன்னா உள்ளேருந்து பென்சில் வெளியில் வரும். அதே மாதிரி திரும்பவும் ட்விஸ்ட் பண்ணோன்னா உள்ளே போயிடும். இந்த பக்கம் ஸ்பூலின்னு சொல்கிற ஐப்ரோவை கோம் பண்ணுறதுக்கான ஒரு டூலு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்பவே கன்வீனியன்ட். ஏன்னா நீங்கள் இதை மட்டும் வச்சுருந்தா போதும், உங்கள் ப்ரோவை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபார்முலேஷன் பார்த்தீங்கன்னா ஜெல் டைப். ஜெல்லுலேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது இப்போ மார்க்கெட்டில். இது பேர் ப்ரோ பொமேட். இப்போ இந்த ப்ரோ பொமேடோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை வந்து நம்ம எடுத்து ப்ரெஷில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டிஃபைன்டான ஐப்ரோஸ் நம்மளுக்கு கிடைக்கும். திக்கான ஐப்ரோஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது தேவைப்படாது. இது ஸ்பார்ஸ் ஐப்ரோஸ் இருக்கவங்களுக்கு தான் பயங்கரமாக சூட் ஆகும். ஏன்னா நடுவில் இருக்க கேப்பை இது அழகாகவே ஃபில் பண்ணிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ பவுடர். இது பவுடர் ஃபார்முலாவில் இருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு நிறைய ஆயில் வர்றதுனால இது வந்து மூவ் ஆகாமல் அப்படியே ஐப்ரோஸில் இருக்கும். இது ரொம்ப சாஃப்டராகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிஃபைண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் டார்க்கர் ஷேடை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஜெல் ப்ராடக்ட். இது உங்கள் ஐப்ரோஸை செட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதை திறந்தோன்னா உள்ளே இந்த மாதிரியான ஸ்பூலிங்கிற ப்ரெஷ் இருக்கும். அண்ட் இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஜெல். அடுத்த ப்ரோ ஜெல் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டின்டெட் ப்ரோ ஜெல். இது எதுக்கு அப்படின்னா நல்லாவே ஐப்ரோஸ் இருக்குங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஷேப்பும் நல்லா இருக்குது, நல்லா திக்கான ஐப்ரோஸும் எனக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு லைட்டான கலர் கொடுக்கும். அண்ட் நல்லா செட் பண்ணுறதுக்கும் இது உதவும். இதுலேயே ப்ரெஷ் இருக்கிறதுனால நம்ம இதாலேயே அப்ளிகேஷனும் பண்ணிக்கலாம். இப்போது டிஃபைன்டான ஐப்ரோஸ் எப்படி வரைகிறதுன்னு பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான ப்ராடக்ட் ஐப்ரோ போமேட், ஒரு ஆங்கிள்ட் ஐப்ரோ ப்ரெஷ் அண்ட் ஒரு ஸ்பூலி. இது மஸ்காரா போடுறதுக்கு உதவுற மாதிரியான ஒரு ஸ்பூலி. இதை நீங்கள் வச்சு ஐப்ரோவை கோம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷ்ஷால் நம்ம ஐப்ரோஸை அப்வர்ட்ஸில் கோம் பண்ணிக்க போகிறோம். இந்த பொமேடை இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷில் ப்ராடக்டை பிக்கப் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ப்ராடக்ட் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அதோட மூடியில் ப்ராடக்டை டெபாசிட் பண்ணி நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது ரெண்டு பக்கமும் ப்ராடக்ட் டெபாசிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷ் நல்லா ஃப்ளாட் ஆகும். ஃபஸ்ட் நம்ம ப்ரெஷ்ஷில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு லைட்டாக நம்ம ஐப்ரோவோட பிகினிங்கில் ஒரு லைனை வரைய போகிறோம். ரொம்ப லைட்டான ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே டார்க்காக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி காட்டும். அதே மாதிரி மேலே எந்த மாதிரி ஷேப் வேணும், உங்கள் நேச்சுரல் ஷேப்பில் போகிறீங்கன்னா உங்கள் முடி எங்கே முடியுதோ இல்லை எங்கே பிகின் ஆகுதோ அங்கே ஒரு லைனை நம்ம வரைஞ்சிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரொம்பவே லைட் ஸ்ட்ரோக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு ஷேப்போட அவுட்லைனை நம்ம ஃபஸ்ட்டு வரைகிறோம். மேலே ரொம்பவே லைட்டாக இருக்க போகுது. உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பை நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்டை உள்ளே டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ராடக்டை நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கேப்லேயும் ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். இப்போ ஐப்ரோஸ் உள்ளே ஃபில் பண்ண போகிறோம். வெளியிலேயோ கீழேயோ நம்ம போக வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் எது வரைக்கும் நம்மளுக்கு ஷேப் வரணும் அப்படிங்கிறது. ஜஸ்ட்டு உள்ளே ஃபில் பண்ண போகிறோம். எனக்கு பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், ரொம்பவே ஸ்பார்ஸ் ஐப்ரோ, ரொம்ப முடி தள்ளி தள்ளி தான் இருக்கும். அண்ட் நடுவில் நிறையாவே எம்டியான பிளேசஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்த மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் இருந்து மட்டும்தான் நான் ஃபில் பண்ணுறேன். என்னோட பிகினிங் ஆஃப் தி ஐப்ரோவை நான் இன்னும் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலை. அங்கே பண்ணவும் வேண்டாம் இப்போத்துக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பாதியிலேருந்து இந்த எண்டு வரைக்கும் மட்டுமே நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம்.
இப்போ நம்ம ஸ்பூலியை எடுத்து ஐப்ரோஸை நல்லா அப்வர்டில் கோம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இப்போ டெபாசிட் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் நல்லா எல்லா இடத்துக்கும் பரவுகிற மாதிரி கோம் பண்ணுறோம். அப்வர்ட் டைரக்ஷனில் எதனால் நம்ம ஹேரை கோம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபேஸ் வந்து லிஃப்டடாக காட்டணும் அப்படின்ற ஒரு இல்யூஷனுக்காக நம்ம அப்வர்டாக க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி ரொம்ப தள்ளி தள்ளி முடி இருந்தது அப்படின்னா, நீங்கள் இதே கோம்பை எடுத்து உங்கள் ஹைப்ரோவை எந்த இடத்துல உங்களுக்கு நிறைய கேப் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஹேரை கீழே தள்ளிடுங்க. தள்ளிட்டு இப்போ உங்களுக்கு அந்த கேப் நல்லாவே விசிபிளாக இருக்கும், அந்த இடத்த மட்டும் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லாவே நம்ம ஐப்ரோஸை ஃபில் பண்ணிட்டோம் அண்ட் ஹேரையும் அப்வர்ட்ஸில் கோம் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரஷில் இப்போ நல்லா அப்ளை பண்ணதுனால ரொம்ப கம்மியான ப்ராடக்ட் தான் டெபாசிட் ஆகிருக்கும். ஏன்னா எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ரண்ட்டில் இதே ப்ரஷ்ஷை எடுத்து ஜஸ்ட்டு இப்படி அப்வர்டில் செய்யுங்க. ரொம்பவே லைட்டாக செய்யுங்க, ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய ஃபில்லிங் தேவைப்படாது. எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் கம்மியாக ஃபில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நேச்சுரலான ஐப்ரோஸை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். அதையும் மீறி நீங்கள் நிறைய ப்ராடக்ட் அந்த இடத்துல பை மிஸ்டேக் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க, அந்த இடத்துல நிறைய ப்ராடக்ட் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, உங்ககிட்ட இருக்க இந்த மாதிரியான ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச், அப்படியும் இல்லைனா இந்த மாதிரியான உங்கள் காம்பாக்ட் பவுடரில் வர ஸ்பஞ்சை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமான ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. எடுத்து லைட்டாக இந்த இடத்த ரப் பண்ணிக்கோங்க, ரொம்பவே லைட்டாக பண்ணுங்கள். ஜஸ்ட்டு லைட்டாக அதை அழியும் போது நேச்சுரலாகவே எஃபெக்ட் கொடுத்துரும். இந்த மாதிரி பவுடரை நம்ம ஃப்ரண்டில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி ரொம்பவே கம்மியாயிடும் அண்ட் நேச்சுரலாகவும் உங்களுக்கு ஃபினிஷ் வந்துடும். இப்போ நம்ம இந்த ஐப்ரோஸை பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்பாக இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஜெல்லை எடுத்து நம்ம ஹேரை அப்வர்டில் செட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ஹேர் நகரவே நகராது அண்ட் ப்ராடக்ட்டும் நல்லா செட் ஆகியிருக்கும். அடுத்ததாக ப்ரோ பவுடர் எப்படி யூஸ் பண்ணி ஐப்ரோஸ் வரையலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஆங்கிள்டு ப்ரெஷ்ஷை வச்சு ப்ராடக்டை பிக்கப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லைட்டர் ஷேடு தான் எடுக்க போகிறோம். எக்ஸஸாக இருக்க ப்ராடக்டை டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி ப்ரெஷ்ஷை எடுத்து உங்கள் ஐப்ரோஸை அப்வர்டில் கோம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரெஷில் ஏற்கனவே நம்ம எடுத்த ப்ரோ பவுடர் இருக்குது, இதால் நம்ம ஷேப்பை ஃபர்ஸ்ட் வரைய போகிறோம். அதே மாதிரி கீழேருந்து போகலாம். ஜஸ்ட்டு ஒரு லைட் ஸ்ட்ரோக்கில் நீங்கள் ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் செஞ்சுக்கலாம். அப்படியே உங்கள் ஷேப்பை நீங்கள் நேச்சுரல் ஷேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும், மேலேயும் கீழேயும் உங்களுக்கு ஆர்ச் வேணும், இல்லை கீழே கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் நேச்சுரல் ஷேப்பில் தான் வரைகிறேன். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவான ஆர்ச்சோ இல்லை கீழே திக்காக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை விட்டுருங்க, ஜஸ்ட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு கேப் இருக்கோ அந்த இடத்துல ஃபஸ்ட் ஃபில் பண்ணிட்டு வாங்க. கடைசியாக மீதி இருக்க ப்ராடக்டை வச்சு ஃப்ரண்ட்டில் ஃபில் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் ஆஸ் திஸ். இப்போ இதில் கொடுத்துருக்க வேக்ஸை வச்சு நம்ம ஐப்ரோஸை செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஸ்பூலி ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் ப்ராடக்டை பிக் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா டெபாசிட் ஆகியிருக்கு இதில் ப்ராடக்ட்டு. இப்போ இதை வச்சு நம்ம ஐப்ரோஸை செட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க, ரொம்பவே சிம்பிள். வீட்டில் நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஐப்ரோஸ் வரைய வந்துடும். இன்னொரு நாள் இன்னொரு பியூட்டி டிப்போடு உங்களை சந்திக்கிறேன்.